இந்த இடத்துல அதாவது வரலாறு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கும். சில செய்திகளை பதிவு செய்வதற்காக வரலாறு காத்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணன் பேரறிவாளனுடைய விடுதலையை திமுகவினுடைய வரலாற்றில் எழுதுவதற்காக காலம் இன்றைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அதை வெறுமனே கிடையாது, ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசினுடைய அந்த அழுத்தத்தின் மூலமாகவும் அவர்கள் எடுத்து வைத்த வலுவான வாதங்களின் மூலமாகவும் இன்றைக்கு நமக்கு பேரறிவாளனுடைய விடுதலை சாத்தியமாக இருக்கிறது. இதைத்தான் வந்து தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். திமுக ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது. இதனால தான் இந்த நட்பு கழகத்தை பொறுத்தவரை இதை பற்றி இந்த இன்விடேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ அதுக்குள்ளே என்னோட ட்விட்டர் இதுக்கு கீழே வந்து பதிவு போட்டிருக்காங்க, என்ன வழியாக பண்ண போகிறீங்க, திமுகவுக்கு ஆள் பிடிக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அட ஆமாம், அப்படித்தான். இதை வந்து நாங்கள் இப்போ சொல்லலை, எப்போ திராவிட இயக்க தமிழர் பேரவை தொடங்கப்பட்டதோ அதே மேடையிலேயே எங்களுடைய பொதுச் செயலாளர் இது திமுகவை ஆதரிக்கின்ற இயக்கம் தான் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிட்டு நேர்மையோடு நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். உங்களை மாதிரி வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானம் சொல்லிட்டு பின்னாடி போய் காலில் விழுந்து காசு வாங்குறது கிடையாது. இப்போ இந்த இயக்கம் அப்படின்றது, நட்பு கழகம், திராவிட நட்பு கழகம் அப்படின்றது ஏன் அப்படின்றத எல்லாருமே பேசினாங்க. அதை ஏன் இங்கே தொடங்குறோம், கன்னியாகுமரியில் ஏன் தொடங்குறோம் அப்படின்றது, வரலாறு என்பது தெற்கிலிருந்து தொடங்குகிறது அப்படின்றது வரலாற்று அறிஞர்களினுடைய கூற்று, நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய அடுத்தமான ஒரு பதிவு. அது எல்லாவற்றையும் தாண்டி இங்கே ஏன் தொடங்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம், எனக்கு இன்னும் அழுத்தமாக அது பதிவானது இன்றைக்கு காலையில் நான் இங்கே இருக்கிற பத்மநாபபுரம் அரண்மனையை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். நான் பார்த்ததில்லை இது வரைக்கும், ஐயா தேவா ஐயா தான் கூட்டிகிட்டு போனாங்க. போகும்போது பார்த்தா அந்த அரண்மனைக்கு பக்கத்திலேயே, பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல, அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைப்ரரி பார்த்தேன். நான் லைப்ரரியை பார்த்து என்ன நமக்கு அதிர்ச்சி ஆக போகுது, ஏன்னா நம்மளுடைய இயக்கம் வளர்ந்ததே படிப்பகங்களிலும் வாசக சாலைகளிலும் தானே நம்ம வளர்த்தெடுத்தோம், அப்புறம் ஏன் அதிர்ச்சி ஆகுதுன்னு கேட்டால் அந்த லைப்ரரிக்கு பேர் வச்சிருக்காங்க வீர் சாவர்கர் லைப்ரரி. ஆர்எஸ்எஸ்னுடைய போர்டு அங்கே இருக்கு. அப்போ எங்கே வேலை செய்யணும், நாம இங்கே தான் வேலை செய்யணும். இதே இது இதுக்கு முன்னாடி ஜனவரி 2ஆம் தேதி கோவையில் ஒரு இணைப்பு விழா நடத்தினோம் நாங்கள். ஏன் கோவையில் நடத்தினோம், அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அங்கேயும் இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ காவி நச்சு என்பது விதைக்கப்பட்டிருக்கிறது, அது அங்கங்கே துளிர்விட தொடங்கியிருக்கு. எங்கெல்லாம் இந்த நச்சு விதைக்கப்பட்டு அது துளிர்விட தொடங்கி இருக்கிறதோ அதை முளையிலேயே கிள்ளி எறிவதற்காக நாம் பணியாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ ஏன் நேரடியாக திராவிட இயக்க தமிழர் பேரவையிலேயே வந்து பிள்ளைகளை சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு நிபந்தனைகள் இருக்கிறது. திராவிடர் கழகத்திலேயோ அல்லது திராவிட இயக்க தமிழர் பேரவையிலேயோ உறுப்பினர் ஆவதற்கு கடவுள் மறுப்பாளராக, சாதி மறுப்பாளராக இருக்க வேண்டும் அப்படின்றது. ஆனால் என்ன ஒரு சிக்கல்னா, நமக்கு தெரியும் எங்களுடைய பேராசிரியர் அவர்கள் அழுத்தமாக பதிவு செய்தது திராவிடம் எனல் சமூக நீதியே. அதை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதனுடைய ஒரே ஒரு வரியில் பேராசிரியர் சொன்னார். ஆனால் அதை அதில் இருக்கின்ற உட்பொருள்கள் என்ன, எதெல்லாம் சமூக நீதி அப்படிங்கிறத ரொம்பவே விரிவாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து போகிற இடங்களிலெல்லாம் வந்து பதிவு செஞ்சிட்ருக்கார். அப்போது நமக்கு எதில் வந்து ஒரு இணக்கம் வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்தி திணிப்பை எதிர்ப்பதில் நமக்குள் ஒரு இணக்கம் இருக்கிறது, சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்ப்பதில் நமக்குள் ஒரு இணக்கம் இருக்கிறது, பார்ப்பனியத்தை எதிர்ப்பதில் நாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம், இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதில் நாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம், பெண் விடுதலையில் நாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம். அதாவது பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது அப்படிங்கிறதுல நாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம். இது எல்லாம் இத்தனை கூறுகள் நம்மை இணைக்கின்ற, ஒரு பெரும்பான்மையான கூறுகள் நம்மை இணைக்கின்ற போது இந்த கடவுள் மறுப்பு என்பதும் இது மட்டுமே வந்து நம்ம ஏன் பிரித்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த திராவிட நட்பு கழகம் அப்படின்றது தொடங்கப்பட்டது. ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு உள்ளே வரும்போது அவர் கடவுள் மறுப்பாளராக இல்லை, அதற்கு அப்புறம்தான் வந்து படிப்படியாக அவர் வந்து அந்த கடவுள் மறுப்பு, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்து சேர்கிறார். அதை எப்படி வந்து அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் மேடையில் பேசுவார்ன்றதை எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து அழகாக பதிவு செய்வார்.
அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் பிள்ளைகளை அதாவது வழிமாறி போய்விடக் கூடாது. ஏன்னா நம்ம பிள்ளைங்க உண்மையிலேயே இன்னைக்கு இந்த பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்பா நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வுல நாங்க இன்னைக்கு இங்க நின்றுட்டு நீங்க பைபிள் எல்லாம் ஒரு கதை படிச்சிருப்பீங்க இல்லையா, திருந்திய மைந்தன் அப்படின்னு சொல்லிட்டு, மனம் திருந்திய மைந்தன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி எங்களுடைய பிள்ளைகள் மனம் திருந்து இன்றைக்கு எங்களிடமே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவங்க எங்கிருந்தோ போய் எங்க போய் சேரலங்க, அவங்க திரும்ப எங்ககிட்டயே வந்து சேர்ந்திருக்காங்க. அவர்களுக்கான நல்ல கருத்துக்களை, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை அவர்களுக்குள் விதைத்து அவர்களை இந்த சமூகத்திற்கு பயனுள்ள பிள்ளைகளாக மாற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு கடமை என்பது எங்களுடைய இயக்கத்திற்கு, எங்களுடைய பேரவைக்கு இருக்கிறது. அதை நாங்கள் திறம்பட செய்வோம். ஏன்னா நாங்கள் யாருமே வந்து நாங்கள் எப்படி அவங்கள வந்து ஈர்த்திருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து அமைச்சர் அவர்களே நீங்கள் பதிவு செஞ்சுட்டு போயிருக்காரு. நாங்கள் பேசுகின்ற, எங்களுடைய பேராசிரியர் பேசுகின்ற, பொதுச்செயலாளர் பேசுகின்ற திராவிட இயக்க கொள்கைகள், திராவிடம் என்றால் சமூக நீதிதான் என்ற அழுத்தமான அந்த கருத்து, இதுதான் பிள்ளைகளை வந்து எங்கள் பக்கம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அப்படின்னு நம்புகிறோம். நாங்கள் வந்து தம்பி வாடா அடுத்து நம்ம தாண்டா ஆட்சிக்கு வரப்போகிறோம், நீ வந்து என்னது சுகாதாரத்துறை அமைச்சர்டா, நீ வந்து வேளாண்மை துறை எடுத்துக்கடா, அண்ணன் வந்து அப்படிடா அப்படிலாம் சொல்லலை யார்கிட்டையுமே. அந்த மாதிரி வந்து ஒரு பில்டப்பெல்லாம் கிடையாது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வேலை செய்யணும், உழைக்கணும். எதுக்காக உழைக்கணும்? நம்முடைய இனம் தலை நிமிர்வதற்காக, நம்முடைய பிள்ளைகளை நாம் மீட்டெடுப்பதற்காக, அவர்களுக்கான எதிர்காலத்தை, ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை நாம் கட்டமைத்து கொடுப்பதற்காக, உருவாக்குவதற்காக நாம் வேலை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் வந்து இந்த பேரவைக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ இங்கே வெளியிட்டிருக்கிற இந்த பாடல் வந்து ஒரு தலைப்பு கழகக்காரன், நாம் எல்லோரும் கழகக்காரர்கள் அப்படின்றது தான். நமக்கெல்லாம் தலைமை கழகக்காரர் ஒருத்தர் யார், தந்தை பெரியார். அவர் எதையெல்லாம் எதிர்த்து கழகம் செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதை விட்டு விடாமல், அதிலிருந்து சற்றும் விலகிவிடாமல் நாம் அந்த பாதையில் தொடர்ந்து கழகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான், அதை நினைவூட்டுகின்ற வகையில் தான் இந்த பாடல். இந்த பாடலை வடிவமைத்த, இந்த பாடலை எழுதிய தம்பி ஞானம் வந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர். கருஞ்சட்டை ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி லெனின் மணி வந்து முதல் முறையாக ஒரு முயற்சியை இதில் செய்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நம்முடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். திராவிட நட்பு கழகத்தில் இணைந்திருக்கின்ற அருமை பிள்ளைகள் அனைவரையும் நாங்கள் இரு கரம் கூப்பி மன மகிழ்வோடு, தாயுள்ளத்தோடு நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கான அனைத்து கருத்தியல் ரீதியான பயிற்சிகளையும் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். வாருங்கள், இணைந்து செயல்படுவோம் என்று அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். பார்ப்பன கொழுப்பினுடைய உச்சம் சரியா, ஓசி அப்படின்றது இருக்குல்ல, அதுக்கு முழுமையாக பொருந்துறது உங்களுடைய கூட்டம் தான். யார் வந்து ஓசி வாங்கி இந்த நாட்டில் பிழைக்கிறாங்கன்னு யார் எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த காலத்தில் மன்னர்கள் கிட்ட போயிட்டு எவ்வளவு பொண்ணும் பொருளும் உங்களுக்கு வந்து தானமாக கொடுக்கப்பட்டது, இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்தா தானம், ஆனால் இதே இது வந்து எங்களுக்கு கிடைச்சா அது வந்து ஓசியா இல்லை, சொல்லுங்கள் குருமூர்த்தி.